அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜஹ்னா ஜாராஸ் ப்ளாக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து 5 பிக் ஆனியன் எடுத்திருக்கேன். அப்புறம் பீன்ஸ் ஒரு 15, 2 கேரட், 1 கேப்சிகம், 1/2 கேஜி சிக்கன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு சில்லி பவுடர் ப்ளஸ் டர்மரிக் பவுடர், 2 ஸ்பூன் டார்க் சோயா சாஸ். நான் 800 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். தேவையான அளவு உப்பு. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். நான் வந்து 800 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி ஆறத்துக்காக வச்சுருக்கேன் அது நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ண முன்னாடியே வந்து நாங்கள் பிஃபோரே இதை ஸ்டெயின் பண்ணி, அந்த வாட்டர் ஸ்டெயின் பண்ணி குக் பண்ணி வச்சிடணும். அது ஆறட்ட பிறகு தான் நம்ம போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சிக்கனில் வந்து நான் ஆல்ரெடி வந்து சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் ப்ளஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இது வந்து நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறது இல்லை, அதுலேயே போட்டு நாங்கள் குக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த மாதிரி மசாலா ஊற வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஊற வச்சோம்னா நம்ம சிக்கனில் வந்து மசாலா நல்லா இறங்கிருக்கும். பாருங்கள், நான் வந்து இந்த வெசலில் பண்ண போகிறேன். இதில் வந்து ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் போட்ட பிறகு ஆனியன் சாப் பண்ண ஆனியன் போட்டுடணும். நல்லா வதக்கணும் எண்ணெயில். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது, லைட்டாக இருக்கணும். ஆனியன் வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும், அப்போ தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அந்த சிக்கனுடைய வாட்டர் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடணும். ஆகிட்ட பிறகு தான் நம்ம வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம சிக்கன் வெந்துட்டே வருது. நான் வந்து போன்லெஸ் எடுத்திருக்கேன். போன்லெஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம சிக்கன் குக் ஆகிட்ட பிறகு கேரட் ஆட் பண்ணுறோம். அப்புறம் பீன்ஸ் ஆட் பண்ணுறோம். இது ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா குக் ஆக விடுங்க. நம்ம லிட்டை மூடி வச்சு குக் பண்ணலாம். அப்படியே வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணலாம். அந்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணுறோம். ஆஃப்டர் கேரட் பீன்ஸ். பாருங்க, இப்போ வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகக்கூடாது, ஹாஃப் குக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக நம்ம கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் ரைஸ் ஆட் பண்ணுறதுக்காக. ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு இந்த சிக்கன். அந்த இப்போ நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது அந்த ரைஸ் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம இந்த டார்க் சோயா சாஸ் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அதிகமாக போடக்கூடாது, ஏன்னா இந்த ரைஸே பிளாக் ஆகிடும். இப்போ வந்து கொஞ்சம் சில்லி பவுடர். ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணிருக்கோம் சில்லி பவுடர், ஸோ நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ வந்து நம்ம டர்மரிக் பவுடர் 1 பிஞ்ச், இந்த பெப்பர் பவுடர் இது 1 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் 2 ஸ்பூன்.
இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இந்த ரைஸால மிக்ஸ் பண்ணணும். நல்லா சால்ட், நாங்கள் வந்து இப்போ சால்ட் கொஞ்சம் கூட ஆட் பண்ணல, ஸோ இப்போ தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1 ஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்காக நம்ம கேஸில் ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வைக்கலாம். நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பர் எம்மி டேஸ்டியாகவும் இருக்குது. இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸில் நீங்களும் யூஸ் பண்ணி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டர் தென் பை ஃப்ரம் ஜோரா ஜோராஸ் ப்ளாக். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.